ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்ஸ் ஸ்டுடே சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்லர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க அதாவது ஒரு ரெண்டு டு மூணு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் நிலனுக்கு வந்து என்னென்ன எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பண்ணுறது வந்து இது பெரு ஸ்டெம் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் இது வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பவுலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து வினிகர் வந்து ஊற்றுறோம் இந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கும் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூரியஸாக பார்ப்பாங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் பசல் இதில் வந்து ஃபயர் ட்ரக் வந்து நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் நம்பர்ஸ் வச்சு ஒன் டு டென் வரைக்கும் வச்சு அது கட் பண்ணி அவங்க கரெக்டாக அலைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபயர் ட்ராக் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இது வந்து ஒன்றும் இல்லை தண்ணியில் வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டேன் ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுற மாதிரி தான் ஸோ ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூனோ கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு இது வந்து எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸில் நிலனை படுக்க சொல்லி அவனை மாதிரியே ட்ராப் பண்ணியாச்சு அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்டேன் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பெயிண்ட் பண்ணுன்னு விட்டதும் ஸோ அவன் பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கி ஆக்டிவிட்டி இது வந்து ஒன்றும் இல்லைங்க ஸ்னோ வந்த டைம்ல நான் கொஞ்சம் ஸ்னோவை எடுத்துட்டு வந்து குக்கி கட்டர் வச்சு அதில் கட் பண்ணி அவனுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் ஸோ கொஞ்சம் அவனும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் அந்த பவுல்ல வந்து நான் சால்ட் வாட்டரில் கலர் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ வந்து ஐஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுப்பாங்க அந்த சால்ட் வாட்டரும் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறப்ப அவங்களுக்கும் ரொம்ப ஃபன்னா இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து ரொம்ப கியூரியஸாவே பார்ப்பாங்க இது வந்து நார்மல் ஐஸ் கியூப் வச்சு கூட அவங்களுக்கு சொல்லி தரலாம் சால்ட் வாட்டரை ஐஸ் கியூப்லையோ இல்லை ஸ்னோலையோ போட்டோம்னா மெல்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இது மூலியமா இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நார்மல் பிளாக்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக வீடு கட்டுறது இல்லாட்டி வேறு ஏதாவது கேசல் கட்டுறது இல்லாமல் நேம் வந்து எழுதி அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் வந்து ட்ராக் மாதிரி அடிக்காச்சு அதில் வந்து இந்த மாதிரி தாண்டி நடக்கிறது ஸோ அதுக்குள்ளேயே வந்து நடந்து போக சொல்கிறது ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து நீங்கள் இன்னும் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே நடந்து போவாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இன்டோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து உடம்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி போகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது வந்து ஒரு ரோடாகவும் யூஸ் பண்றோம் இதில் வந்து காரு ட்ரக் எல்லாம் கூட நாங்கள் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் பாருங்க ஸோ ஒரு பிளாக்ஸ் வச்சு நம்ம நிறைய வேஸ்ட்ல விளையாடலாம் ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் பண்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்பாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ்வலாக ப்ரெஷ்ஷில் பண்ணாமல் இயர்பட்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து நிலனுக்கு கொடுத்து பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம ஏதோ ஒரு தீம் மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி கொடுத்துட்டா அவங்க பட்டுக்கு அதில் வந்து கலர் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதே பண்ணுவாங்கன்னு இல்லை பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் ரெக்கக்னேஷன் ஸோ இந்த இதில் வந்து நான் நேம் எழுதி கொடுத்துட்டேன் நிலனுக்கு பக்கத்தில் வந்து நான் அந்த புஷ் பின் கொடுத்துருந்தேன் ஸோ இது பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பெரியவங்க யாராவது கூட இருக்கணும் ஏன்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இது நிலன் பண்ணுறப்ப நான் தான் ஃபுல்லாக இருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி பின் வந்து கொடுத்துட்டோம்னா ஸோ அவங்க நேமில் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பின் பண்ண சொல்லிட்டா அவங்க அழகாக உட்காந்து பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் பசில் இது வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒரு டேர்டல் ட்ரா பண்ணியாச்சு ட்ரா பண்ணிட்டு அதுக்கு நார்மலாக கலர் கொடுத்துட்டு ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு ஈஸியாக பசில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கையில் பிடிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை அவங்க பார்ப்பாங்க லைக் பசில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் ஃபுல்லாகவே முடிக்கலை பின்னாடி வந்து இன்னொரு கார்ட்போர்ட் வச்சுட்டா கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிலன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பசிலை அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் கொலாஜ் இதில் வந்து நான் நார்மல் ஆப்பிள் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணிட்டு உள்ளே ஆப்பிள் என்ன கலரில் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு க்ளூ வந்து உள்ளே ஃபுல்லாக அவங்களையே வந்து வச்சு நல்லா ஸ்டிக் பண்ண சொல்லிடுங்க அதாவது அப்ளை பண்ண சொல்லிடுங்க அந்த ஆப்பிள்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அதில் ஸ்டிக் பண்ண சொல்லுங்கள் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக கலர்ஃபுல்லாக இருக்கனால குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பேட்டன் மேட்சிங் ஸோ கார்ட்போர்டில் வந்து நான் ஷேப்ஸ் எல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அதே ஷேப்பே வந்து நான் ஒயிட் கலர் பேப்பர்லேயும் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் கார்ட்போர்டில் இருக்கிறதும் ஒயிட் பேப்பரில் இருக்கிறதும் வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் மேட்சிங் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து நாங்களும் இன்ஸ்டாவில் இல்லை கூகுளில் எல்லாம் பார்த்து தான் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்படி தாங்க நானும் வந்து நிலனை வீட்டில் என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எதுவும் செட் ஆகுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் புஷ்பின் ஆக்டிவிட்டி பண்ணுறப்பல கண்டிப்பாக பெரியவங்க கூட இருங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்